தனம் தானியம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்ஸரம் தீர்க்கமாயுஹோ தீர்க்காயுஷமஸ்து. எப்போவும் ஹாப்பியா இருங்க. இது மாதிரி எல்லாருக்காகவும் எப்பவும் நிறைய பூஜைகள் பண்ணிட்டே இருக்கணும். எனக்குதான் குச்சமா இருக்கும் மாலையெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. 3 மாசம் முன்னாடியே முடிவானது வசந்த நவராத்திரி. அப்போவே எனக்கு வந்து ஒரு தாளாத குறை என்னன்னா, நான் உபயத்துல கலந்துக்கவே இல்லையே. நான் வரும்போது அப்படியே பூஜை பண்ணனே தவிர உபயம்னு சொல்லி நான் பண்ணலையேன்னு சொல்லி எனக்கு ஒரு குறை இருந்தது. இந்த ஆஷாட நவராத்திரியில், அதாவது ஆஷாட நவராத்திரி எப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் தோழி, நீங்கள் ஏன் அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. சரின்னு அதோட காஞ்சிபுரம் இப்போ சமீபத்தில் அவங்க தொடங்கியிருக்கிற கடைக்கு போகும்போது, அங்கே வந்து காமாட்சி முன்னாடி அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயம் அப்போ பேசணும். அப்போ நான் இந்த 3-4 மாதம் முன்னாடியே வசந்த நவராத்திரி அப்போ லலிதாம்பிகையுடைய படை தளபதி சேனாதிபதினா அவள் வந்து வீராங்கனை மாதிரி இருக்கணும், நீங்கள் எப்போதுமே அப்படியே சாந்த சொரூபியாக குழந்தை மாதிரி, நம்ம வந்து பாலாவும் சரி வராகியும் சரி இங்கே வந்து தூக்கி கொஞ்சிற மாதிரி குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி காட்டும்போது இங்கே ஒரு தடையாவது எனக்காக வந்து இந்த மாதிரி வாள் கேடயம்லாம் வச்சுட்டு ஒரு வீராங்கனை மாதிரி அலங்காரம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து என்னுடைய உபயத்தப்பவே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, அது ஒரு ஐடியாவாக பேசணும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே முதல் நாளே அதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் உபயம் எனக்கு வரும்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு நாள் பண்ண போகிறேன்னு நினச்சேன். முதல் நாள் எனக்கு அமைஞ்சது. அது தோழியாக அவங்க எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். வராகியம்மனுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா பெண்களும் வீராங்கனையாக மாறணும். பார்த்த அத்தனை பேருக்கும் மனசுக்குள்ள தைரியம் வரணும். யார் யார் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அத்தனை முயற்சிகளும் பலன் கொடுக்கணும். எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேறணும்னு சொல்லி நான் வராகியம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து என்னுடைய தோழி எப்போதுமே வந்து அவங்க பண்ணுற எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு சின்ன பங்களிப்பு இந்த ஆஷாட நவராத்திரியில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்காகவும் அவங்க வந்து நிறைய ஒவ்வொரு நாளுமே கோயிலுக்கு வர்ற மாதிரி மக்கள் வந்து இங்கே பூஜையில் கலந்துக்கிறது, எல்லாருமே பூ போடுங்க, எல்லாருமே தீபாராதனை காட்டுங்க, எல்லாருமே விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து பர்டிகுலராக இவங்க உபயம் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. எல்லாரையும் ஊர்கூடி இழுக்கக்கூடிய ஒரு தேர் மாதிரி, எப்படி வந்து தேர் திருவிழாலாம் பெரிய பெரிய ஊரில் நடக்குமோ அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். தன்னை எப்போதுமே ஒரு செகண்டரியாக வச்சுட்டு வர்றவங்களை ரொம்ப பிரதானப்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இப்படி ஒரு தோழி எனக்கு கிடைச்சது என்னோட பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். மென்மேலும் இவங்களுடைய முயற்சி பல கிளைகள் ஆரம்பிக்கணும். காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்கள்ல ஆரம்பிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு கோரிக்கையை மதுரைன்னு வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய அன்னை மீனாட்சியை. நன்றி. பெரிய பாக்கியம். இன்னைக்கு தேவாரம் படிக்கும்போது இந்த தேவாரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் இந்த வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம், இதுக்கெல்லாம் என் பெருமானுக்கு நன்றி சொல்கிற ஒரு இதுவாக தான் பார்க்குறேன். என்ன புண்ணியம் செஞ்சேன் போன ஜென்மத்தில். இது வந்து என்னுடைய தோழி சொன்னாங்க, போன ஜென்மத்தில் அப்படி என்ன நீ வேண்டுனே, இப்படி எல்லாத்துக்கும் நடுவில் உட்காந்து சாப்பிட்ற, எல்லாத்துக்கும் நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்க, படுத்து தூங்குற, எல்லாமே இதுவாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய பூஜை, இவ்வளோ பெரிய அலங்காரம் நம்மளுடைய விளக்கடையில், அத்தனையும் அம்பாளுடைய அருட்கடாட்சம். ஏன்னா இன்னைக்கு கணேஷ் வந்து பாடினது கூட அம்பாளுடைய ஒரு உத்தரவாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன எனக்கு என்ன வெறுமனே பூஜை மட்டும் பண்ணுற, கச்சேரிலாம் கிடையாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ உடனே தோணுது என்னென்னா, அப்போ நாளைக்கு யார் பாட போகிறா? அதுதான். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இப்படித்தான் அப்படின்னு இல்லாமல் அது பாட்டுக்கு நடக்கும், அதுவாக நடக்கும். நாங்கள் நடுவில் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கோம். அல்லது நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இவ்வளோ பிரம்மாண்டமாக அமைவான்னு கண்டிப்பாக தெரியல தோழி. நாங்கள் நடுவில் ஒரு கருவியாக இருக்கிறோம். அதுக்கு இறை சக்தி வந்து பரிபூரணமாக தனக்கு வேணுங்கிறது எல்லாம் இந்த இடத்துல நடத்திக்குது. அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன். அத்தனை பேருக்கும் நன்றி. என் மேலே இவ்வளோ பாசம், இவ்வளோ கருணை. நான் 2 நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்குள்ளே எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லை, ஆனால் என் மேலே ஏன் இவ்வளோ பாசமாக இருக்காங்க, அல்லது எல்லா சாமியாரும் இப்படி தான் இருப்பாங்களா,
எனக்கு ஏகப்பட்ட க்வெஸ்சன் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க மக்கள், வந்தவுடனே கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், கையை பிடிக்கிறதா இருக்கட்டும், கண்ணீர் விடுறதா இருக்கட்டும், இந்த கண்ணீர் சிரிக்கிறது எல்லாரும் முன்னாடியும் சிரிக்கலாம், அந்த கண்ணீர் ஏன் வருது, அது அம்பாள் ஏதோ சித்து விளையாடுறாளான்னு எனக்கும் தெரில. எதாக இருந்தாலும் அத்தனையும் அம்பாளுடைய கருணை, அவள் அவள் வழி நடத்துகிறா, நாங்கள்லாம் நடந்துட்டுருக்குறோம், அவ்வளவுதான். நன்றிம்மா.